சுமார் 1000 ஆண்டுகளாக விடை தெரியாமல் இருக்கும் கேள்வி ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? தமிழகத்தின் பெருமை வாய்ந்த வரலாறாக சொல்லப்படும் பிற்கால சோழ அரச காலத்தில் இளவரசராக பட்டமேற்று மன்னராக முடிசூடியிருந்த ஆதித்த கரிகாலன் தன் 28வது வயதில் படுகொலை செய்யப்பட்டான். அதற்கான காரணம் இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. பொன்னியின் செல்வன் நாவலில் ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும் என்ற வேட்கையுடன் நந்தினி என்ற கற்பனை கதாபாத்திரத்தை கல்கி உருவாக்கியிருப்பார். ஆதித்த கரிகாலனை கொல்ல பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளும் நந்தினிக்கு துணையாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும். இது தவிர பழுவேட்டரையர்கள் மற்றும் சில சிற்றரசர்களும் ஆதித்த கரிகாலன் முடிசூடக்கூடாது என்று சதித்திட்டம் தீட்டியிருப்பார்கள். இப்படி கதையில் ஆதித்த கரிகாலனுக்கு எதிராக பலரும் சதியில் இருந்ததால் யார் ஆதித்த கரிகாலனை கொன்றார்கள் என்பது கதை முழுவதும் பெரும் ரகசியமாகவே நீடிக்கும். உண்மை வரலாற்றிலுமே இந்த மரணம் மர்மமாகத்தான் நீடிக்கிறது. கரிகாலனின் சித்தப்பா மதுராந்தக சோழர் அரியணை ஏறும் தனது நியாயமான உரிமைக்காக ஆதித்தரை கொண்டிருக்கலாம் என்றும், பொன்னியின் செல்வர் அருள்மொழிவர்மரே அரசாட்சி முகம் காரணமாக சகோதர கொலை செய்திருக்கலாம் என்றும், சிலர் ஆதித்த கரிகாலன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் பல ஊகங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகிறது. உடையார்குடி கல்வெட்டுகளின் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஆதித்த கரிகாலனை கொன்றது சோமன், ரவிதாசனான பஞ்சவன் பிரமாதிராஜன், பரமேஸ்வரனான இருமுடிச்சோழ பிரமாதிராஜன், மலையனூரான் ரேவதாச கிரமவித்தன் போன்ற பிராமணர்களே என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அனைவரும் குடும்பம் சகிதம் நாடு கடத்தப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தண்டனை மதுராந்தக சோழரது காலத்தில் வழங்கப்படாமல் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியேறும் ராஜராஜ சோழன் ஆட்சியின் போதே வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிடப்படுகிறது. கல்கி ஒரு பிராமணர் என்பதால் வரலாற்று உண்மையை நேரடியாக சொல்ல முடியாமல் ஆதித்த கரிகாலனின் மரணத்திற்கு கற்பனை காரணங்களை கொடுக்க தனது கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்கக்கூடும் என்ற பரவலான கருத்தும் கூறப்படுகிறது. பொன்னியின் செல்வன் நாவலின் அடிப்படையில் நந்தினி பாண்டியன் மகளாக இருந்தாலும் சிறு பராயத்தில் நந்தினியின் தாயார் மந்தாகினிக்கும் சுந்தர சோழனுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த நெருக்கத்தின் உறவு சிக்கலை மனதில் கொண்டும், செம்பியன் மாதேவியினால் நந்தினி மற்றும் ஆதித்த கரிகாலன் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இளவயது காதல் முறிக்கப்பட்டிருக்கும் எனும் கருத்தும், அதற்கு பழி தீர்க்கும் விதமாக சோழ சாம்ராஜ்யத்தை அளிக்க நந்தினி கங்கணம் கட்டி செயற்படுவதாகவும் நாவலில் சூசகமாக சொல்லப்பட்டிருக்கும்.